உணர்ச்சி பூர்வமான தொண்டை பற்றி பேசும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞானிகள் சூழ்ந்திருக்கட்டும். அன்றைக்கி ரெண்டு நாள் நீங்கள் தொடர்ந்து தொண்டுகள் தொண்டு செய்கிறார்கள். திரும் ஆனைக்காவல் செய்கிறார்கள், நெல்லையில் செய்கிறார்கள், பல ஊர்களே தொண்டு செய்து வருகிறார்கள். அந்த தொண்டு வீண் போகாது, நிச்சயம் அது பலன் உண்டு. ஆனால் உணர்ச்சி பூர்வமான தொண்டாக இருக்க வேண்டும். ஏதோ செய்தார் அந்த உணர்ச்சி பூர்வமான தொண்டு செய்ய தான் இந்த தொண்டு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இதை குடிகளுக்கு எதுவும் பிரச்சனை வரும்னு வரவே வராது. எங்களுக்கு உயிரை போட்டு அதான் அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான் உயிரை போட்டு அஞ்சுகின்ற அச்சத்தை அறிந்து கொள்வார்கள். ஆக தொண்டர்களுக்கு எந்த குறையும் வராது. நீங்கள் தொண்டு செய்யுங்கள். அந்த தொண்டுக்கு நிச்சயம் ஆசா மதிப்பு உண்டு. அது ஆனமலாவத்தை உண்டு உண்ணும், சிறப்பறி உண்டு உண்ணும், முன் செய்த பாவத்தை பொடியாக்கும், உடல் ஆரோக்கியத்தை தரும், மன அமைதியை தரும். மன அமைதியை தருகின்ற இடம் ஒரு இடம் எது என்றால் ஓங்காரக்குடியில் தான் மன அமைதியை தரும். மற்ற இடத்துலலாம் பிரச்சனைக்கு ஒருத்தரும் பகை உணர்வோடு இருப்பார்கள். எப்போ வாய்ப்பை குறைச்சி இப்படி அழுத்திலாம் இல்லை. பங்காயங்கள்லாம் ஒன்றும் இருக்காது. பேசுவார்கள், ஒருத்தருக்கு பகை உணர்வு இருக்காது. பகை பிடிக்க வேண்டிய இடம் அல்லது. ஆக இந்த மாதிரி உயர்ந்த கூட்டம் இது ஆண்டோர்கள் சுத்தக ஆன்மீகவாதிகள் இங்கே இருக்கிறார்கள். யாரும் எது பிரச்சனை எதெல்லாம் பேசுவாங்க. நான் பகை ஒருத்தர் அழுத்தி கொடுத்துறாங்க. பகை முழுக்கிற இடம் அதல்ல. பகைங்க யாருக்கும் பகை இருக்காது. பகை உணர்வே இல்லாத இடம் ஓங்காரக்குடில் ஒன்றே. மன்னிக்க மனப்பான்மை உள்ள இடம் ஓங்காரக்குடில் ஒன்றே. ஜென்மத்தை கிடைத்திட்ட வகை வழிவகுத்து தரும் ஓங்காரக்குடில் ஒன்றே. உன் செய்த பாவத்தை உணர்த்தி அதை நீக்கும் வல்லமை தருவது ஓங்காரக்குடில் ஒன்றே. நீ ஜென்மத்தை கிடைத்த விரும்பினால் அது வழிவகத்தை சொல்லுவது ஓங்காரக்குடியிலே. மரணமில்லா பெருவலுன்னுமா அதை தடையில்லாமல் வகுத்து அதுக்குரிய பாதையை வகுத்து காட்டுவது ஓங்காரக்குடியில். அப்போ மரணமில்லா பெருவாழ்வு பெறக்கூடிய இடம் ஓங்காரக்குடினால் இதோட ஒரு சிறந்த குடி இருக்க முடித்த உலகத்தில். ஆகவே வாய்ப்பு கிடைத்திருக்கு தொண்டர்களுக்கு. இனி அடுத்தடுத்து நடத்தக்கூடிய விழாக்கள் நோக்கம் ஆசானை அறிமுகப்படுத்துகிறோம். நோக்கம் மக்களுக்கு அறப்பண்பு இதை என்று உணர்த்துகிறோம். நோக்கம் நாமும் ஜென்மத்தை கிடைத்து கொடுக்கிறோம். ஆகவே அச்சம் தேவையில்லை. அவரவர்கள் அவரவர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டாலும் உணரக்கூடிய எங்களுக்கு அவசியம் சில தவறுகள். அதை பற்றி எங்களுக்கு அவசியம் இல்லை. செயல் அறப்பணி அதில் மக்களுக்கு விரோதமான செயல் அல்ல. ஒவ்வொரு தொண்டரும் செய்வது மக்களுக்கு விரோதமான தொண்டு அல்ல. மக்கள் மகிழ்ச்சி உண்டு. அது சிறு கூடும் குறையும். ஆகவே செய்த தொண்டு வீண் போகாது. உங்களுக்கு துணையாக இருக்கும்னு சொல்லி இது நேரம் வரணும். இந்த நோட்டீஸ் இருக்க சாரத்தான் படிச்சுட்டு சொல்லியிருக்கிறேன். ஆகவே நான் போதிய கல்வி இல்லாதவன். ஆகவே பேசியிருக்க தவறுக்கு தான் செய்யும். ஏதோ குறை இருந்தால் பெரிய மனது கொண்டு என்னை மன்னித்துக்கொள்ளுன்னு கேட்டு முடிக்கிறேன்னு. வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.